எதிர்பார்க்கவே இல்ல விஜய் சேதுபதி வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வேற கேரக்டர் அது. இப்போ ட்ரெய்லர் பார்த்தது வேற, படம் பார்த்தது அதை விட வேற. அந்த சின்ன பையன் ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க, அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க கரெக்டாக பண்ணாங்க. அந்த பசங்க எல்லாம் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. விஜய் சேது ரோல் சூப்பராக இருந்துச்சு. 3 different ஸ்டோரிஸ், ஸோ மூணுமே எனக்கு கரெக்டாக லிங்க் பண்ணியிருக்காங்க. சூப்பர் படம், சீரியஸாக டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் போகுது. நல்லா டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணிருக்காங்க, நல்லா சூப்பர் டிலக்ஸ் உண்மையே சூப்பர் தான். அவர் 8 வருஷம் கழிச்சு படம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே பெரிய ஜீனியஸ் தான். இன்னும் கூட ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட படம் பண்ணல. இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு படம், எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. பெரிய காசு, பெரிய ஒவ்வொரு கதையும் வித்தியாசமா இருந்தது, எல்லாமே ஒண்ணு கூடி வந்தது. லாஸ்ட் பெரிய கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. தரமான படம், எந்த சமரசமும் இல்லாம கதையை சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டரைசேஷன், எல்லாம் கேரக்டரைசேஷனுமே வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல சொல்லனா, ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டரைசேஷன், எல்லாம் கேரக்டரைசேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ரைட்டிங் பார்ட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுவிட்டு வந்து பேரலல் ஸ்க்ரீன் போயிருந்தனால நிறைய விதத்தில் வந்து ரைட்டிங் பார்ட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அண்ட் எடிட்டிங் கிறிஸ்பாக இருந்துச்சு. அண்ட் மைனஸ் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓவரால் இட் வாஸ் குட். லைஃபோட நிறைய விஷயம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஒன்லி திங் எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து, லைக் சொல்லணுன்றதுக்காக இந்த கதையில நிறைய விஷயத்த இன்சர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொல்ல என்னென்னு சொல்ல, அது படம் பார்க்க மாதிரி தெரியும். நடுல ஒரு நிறைய ட்ராக்ஸ் போயிட்டு இருக்கும் போது இவங்க நடுல வேற நிறைய ட்ராக்ஸ் இன்சர்ட் பண்ணி, ஐ மீன் அது கதையோட ரிலேட் ஆகலன்னா கூட அந்த சிச்சுவேஷன்ல யாருமே ரியாக்ட் பண்ணு. இன்னும் ரேசியா இருந்தா இந்த கதையோட கண்டென்ட், ஐ மீன் கண்டென்ட் விட மைண்ட் வந்து வேற எங்கேயும் டீவியேட் ஆகுது. அப்படி இல்லாம டுவர்ட்ஸ் இந்த கதை, இந்த கண்டென்ட், இந்த ரேசினஸ் மட்டுமே படத்துல கொண்டு போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். So, too many things spoil the brand-ன்ற மாதிரி கொஞ்சம் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? மேபி அவங்க ரைட்டிங் சைடில் இப்படி பண்ணிக்கலாம், பட் ஐ ஃபெல்ட் இந்த மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கிரேஸ், இந்த மூவியோட ரேசினஸ் கிடைச்சிருக்குமோ அப்படின்ட்டு. ஓவரால் ஆக்டிங் வைஸ் எப்படி இருந்துச்சு மக்கள் செல்வன்? எவ்ரி கேரக்டர்ஸ் வாஸ் ரிட்டன் ஸ்ட்ராங், ஸோ ஹி ஹஸ் சூசன் த ரைட் ஆக்டர், ஸோ தே பெர்ஃபார்ம் வெல். ஸோ அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. ஐ மீன் ரைட்டிங் பார்ட்லேருந்து எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இட் வாஸ் குட். ஓவரால் இட் இஸ் அ குட் மூவி, கண்டிப்பாக பார்க்க வேண்டும், கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.